வணக்கம், இது உங்கள் டேஸ்ட்டு ஜெர்லின் சிட்டி. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இது வாயில் வச்சோடனே அப்படியே கரையும். இது என்ன ஸ்வீட்டுன்னு கேட்குறீங்களா? இது கேசரியும் இல்லை, அல்வாவும் இல்லை, ரெண்டுமே மிக்சிங். அதாவது கேசரி ப்ளஸ் அல்வா ரெண்டுமே மிக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஈஸிங்க இது செய்கிறதுக்கு. அது ஒரு 15 மினிட்ஸ் போதும் இது செய்கிறதுக்கு. டப்பு டப்புன்னு வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க பிள்ளைங்களுக்கு, டப்புன்னு அழகாக கிண்டி கொடுத்தல்லாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு வானலில் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நான் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் அளவுக்கு நான் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த பீட்ரூட்டை என்ன பண்ணலான்னு என் பொண்ணு கேட்டால், இந்த பீட்ரூட்டில் பொரியல் பண்ணலாம். ஐயோ, எனக்கு பொரியல்லாம் வேணாம், எனக்கு ரைஸும் வேணாம், ஏதாச்சும் ஸ்வீட்டான ரெசிபி செஞ்சு தாங்க. அல்வா பண்ணலாம், வேணாம் அல்வாவும் வேணாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செஞ்சு தாங்க அப்படிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்கிறேன். இப்போ பீட்ரூட்டை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து ரவையை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்க ரவையில் வந்து நான் வந்து தேவைக்கேற்ப ஒரு டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதில் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நல்லா வந்து அந்த ரவையை வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து சுகர் நான் போட்டுக்கிறேன். தேவைக்கேற்ப சுகர், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சுகர் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகி வரக்குள்ள நம்ம கிரேட்டரில் கிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா பீட்ரூட்டை, அந்த பீட்ரூட்டை நம்ம இப்போ சேர்க்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க, எம்மையான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வரும். அதை வந்து பட்டரில் நம்ம சேர்த்துருக்கோம். பட்டர்னாவே ஒரு கீயோட ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு, நீங்கள் கிட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸ்கூலில் விட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். அவங்க ரொம்ப நல்ல பசியில் வந்து நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக பீட்ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிய பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூட அதிகமாக நான் சேர்க்க போகிறது என்னென்னா ஸ்வீட் தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சேர்க்கக்குள்ள ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கணும். ஏன்னா வந்து வெடிச்சு வரக்குள்ள நம்ம மேலே தெரிச்சிடும், அந்த ஹீட்லேயே வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடும் சீடு. அப்புறமேட்டா இப்போ வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த அல்வா கேசரியோடு நான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் 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 ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கொடுக்குறது பார்த்திங்களா, அங்கே தான் இருக்குது இந்த ரெசிபி. ரொம்ப பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பீட்ரூட்னாவே அவங்களுக்கு வந்து அலர்ஜி, எனக்கே அலர்ஜி. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேஷ்யூஸ் நிறையா போடல, இந்த சீட்ஸை வந்து சாப்பிட நடுவில் கடிப்படக்குள்ளே ரொம்பவும் அருமையாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண அது தனியாக பிரிஞ்சு வரும். இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டால் அப்படி நல்லா நிற்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இறக்க போகிற நேரத்தில் ஏலக்காவை ஏலக்காவை நல்லா தட்டி போடுங்களேன். நல்லா வாசனை, அருமையான வாசனை தூக்கலாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ண மறக்காதீங்க. நீங்களும் நாளைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபியை. நான் நாளைக்கு ஒரு வீடியோட வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இறக்க போகிற நேரத்தில் திரும்ப ஒரு டீஸ்பூன் பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாகவும் இருக்குது. நான் சாப்பிட ரெடி, நீங்கள் சாப்பிட ரெடியா? இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்தல, நல்லா சுட சுட இருக்குது, ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஆவி பறக்க பறக்க அப்படியே வாய்க்குள்ளே போட போகிறேன். இப்போ கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், அருமையான கலர், சூடாக இருக்குது வேறு. அந்த நேரத்தில் சாப்பிடக்குள்ளே இப்போது சூப்பராகவும் இருந்துச்சு, எம்மியாகவும் இருந்துச்சு. இதுக்கு அவ்வளோவா பட்டர்லாம் தேவையில்லை, 5 டீஸ்பூன் போதும், சூப்பராக செஞ்சிடலாம்.